ஜோதி ரகசியங்கள் நீர்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோ கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டரோக் அடிடர் எல்லாரும் வந்து ஜேட் பிளான்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜேட் பிளான்ட் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா நல்ல ப்ராஸ்பரிட்டியை அட்ராக்ட் பண்ணும் அதுவும் மெயினாக உள்ளே வர்றப்போ என்ட்ரன்ஸில் இப்போ ஆஃபீஸ் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுற இடம் இருக்குது ஃபேக்ட்ரி இருக்குது கடைகள் இருக்குது அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த ஜேட் பிளான்ட்டை வந்து நீங்கள் வச்சு பாதுகாப்பாக வளர்த்துட்டு வாங்க அந்த இடத்துல நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கும் இந்த ஜேட் பிளான்டெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ்லாம் என்ன பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க புதுசாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிஃப்டாக வந்து ஜேட் பிளான்ட் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போவும் நம்ம தாராளமாக அந்த கிஃப்டிங் மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்களோட வீட்லேயும் வந்து வைங்க நல்ல அதிர்ஷ்டம் வந்து அந்த இடத்துல பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் தேங்க்யூ இப்போ உங்களோட வீட்டில் வந்து எதாவது வாஸ்து தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல அதை திருப்பி உடச்சு நகர்த்தி மாற்றி எங்களால் பண்ண முடியல அதுக்கு உண்டான வாய்ப்பு அமையலான்ற பட்சத்தில் இப்போ நான் ஒரு ரெமெடி சொல்கிறேன் ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகும் இந்த மாதிரி வாஸ்து டிஃபெக்ட்ஸ் அந்த வீட்டில் வீட்டில் இருந்துச்சு குறைபாடுகள்னா அந்த வீட்டோட ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து பச்சை கற்பூரம் வந்து கார்னரில் வச்சுருங்க வச்சுட்டு அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து அடிக்கடி சந்தனத்தினால ஆன ஃப்ளேவர் அதாவது அகர்பத்தியாக இருக்கலாம் இல்லை சாம்பிராணி அந்த ஃப்ளேவரில் கொண்டுட்டு வந்தீங்கனாலும் சரி மொத்தத்தில் சந்தனத்தினால ஆன அகர்பத்தியில் அந்த வாசம் வந்து வீடு ஃபுல்லாக வர மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து காட்டுங்க இது பர்டிகுலரில் இப்போ மட்டும்தான் பண்ணணும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த வீட்டில் வந்து இந்த எனர்ஜியை கொண்டுட்டு அந்த வீட்டில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த வாஸ்து குறைபாடுகள் அந்த எனர்ஜியில் சேஞ்சஸ் வரும் தேங்க்யூ